சேலம் கோட்டை பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இந்த மாதம் 13ஆம் தேதி வரை விழா நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு திங்கட்கிழமை திறக்கப்பட்டது. கோவில் முன்பாக அமைக்கப்பட்டுள்ள நடைபாதையில் சிறு குறு வியாபாரிகள் கடை அமைத்து வியாபாரம் செய்வது வழக்கம். இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய சில இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோவில் நிர்வாகம் பெயரை பயன்படுத்தி கடை ஒன்றிற்கு 200 ரூபாய் வீதம் வசூல் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ காட்சி தற்பொழுது இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது. மாநகராட்சி டெண்டர் வாய் வாங்கிட்டு போறாங்க, யாரும் வாங்கிட்டு போட்டுமா? நான் கேக்குறது, இது நம்ம கவர்மெண்ட், நம்ம கோயில் வருஷத்துக்கு ஒரு நாள் நாம பொழைக்கிறது. நீங்க எப்படி எப்பந்த போட்டுக்கிறீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க? 200. யார்கிட்ட கொடுத்தீங்க? அவர் பேரு ஒரு கடைக்கு 200 ரூபாய் கொடுத்துருக்கீங்க.